அருட்பெரும்ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உடல் பெருமான் இந்த உலகத்திற்கு வந்து அறியாமை என்கின்ற இருளில் இருக்கின்ற மக்களை மாற்றுவதற்காக வள்ளல் பெருமான் ஏற்படுத்திய அமைப்பு தான் சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கம் இன்று உலகெங்கிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 4, 5, 6 என்கின்ற தேதிகளில் இந்த விழா பல இடங்களில் நடைபெறுகிறது. வள்ளலார் வலியுறுத்திய சன்மார்க்கம் என்பது மனிதனை மனிதனாக நினைக்கக்கூடிய மனித நேயத்தை பற்றியும், தன் உயிர் போல எல்லா உயிர்களையும் பாவிக்கக்கூடிய ஆன்ம நேயத்தை பற்றியும் தான் வள்ளல் பெருமான் இந்த உலகிற்கு உணர்த்தியிருக்கின்றார். வள்ளல் பெருமான் கூறிய கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்கின்ற உயர்ந்த கருத்துக்களையும் உயர்ந்த அந்த நெறிகளையும் பற்றி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக மக்களுக்கு கூற வந்தார். இருளிலே வாழுகின்ற மக்கள், மயக்கம் என்கின்ற மருள் நிலையிலே மயக்க நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை தெளிவுபடுத்தி அருள் என்கின்ற அருள்நிலையை பெற்று ஞானத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வள்ளுவன் சொன்ன ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரின ஓம்பப்படும் என்கின்ற கருத்தை ஏற்று இந்திரிய கரண ஆன்ம ஜீவ ஒழுக்கம் என்கின்ற 4 நிலைகளாக பிரித்து மக்களுக்கு புரியும்படியான அற்புத நிலைகளை எல்லாம் வள்ளல் பெருமான் அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாடுதான் உலகத்தின் உச்ச நிலையாகிய ஆன்மீகம் கூறக்கூடிய கருத்து. இந்த கருத்தை இன்று எல்லா மக்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் பரவி கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்க நெறி கொல்லா நெறிதான் குருவருள் நெறி. அந்த கொல்லா நெறியை யாரெல்லாம் கடைபிடித்து இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை சிறப்படையும், அவருடைய குலம் தழைத்து ஓங்கும், அவருடைய வாழ்க்கை மென்மேலும் வளரும் என்று சொல்லி இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொல்லா நெறியை கடைபிடிக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கையோடு ஒரே நம்பிக்கையோடு நம்முடைய திருமூலர் சொன்னது போன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற நிலையை அடிப்படையாக வைத்ததுதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற மகா மந்திரத்தை இந்த உலகிற்கு எடுத்து கூறி எல்லோரும் ஓர் நிறையின் கீழ் ஜாதி மத பேத இனமற்ற ஒரு பண்பாட்டை ஒரு சமுதாயத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு வந்தவர்தான் வள்ளல் பெருமான் என்று கூறி இதோடு இந்த நிறைவை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பேருற்ற உலகில் பெரிய நிலையாகிய இந்த உயர்ந்த நிலை அற்புதம் நிறைந்த அண்டங்கள் கூடி அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் படைப்பில் இப்புவி உலகுயிர் இன்பமாய் வாழ்வது அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய அருளால் என்று கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும், நல்ல மழை பொழியட்டும், நாடு நலம் பெற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ. வந்தனம் வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.